பேரறிஞர்களுக்கு வணக்கம். ஜனவரியில் மீண்டும் ஒரு மழைக்காலம் துவங்கியிருக்கிறது. இது குறித்து தொடர்ச்சியாக வலைத்தளங்களில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். தனியார் வானிலை ஆய்வாளர் ஆர்வலர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த மழை வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சியா அல்லது இது ஒரு புதுவிதமான மழை அனுபவத்தை நமக்கு தந்திருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக நமக்கு சொல்ல இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வழக்கமா நம்ம வடகிழக்கு பருவமழைங்கிறது டிசம்பர் 31 அக்டோபர் 1 தொடங்கி டிசம்பர் 31 இந்த ஆண்டு நல்ல மழை பெய்திருந்தது. மிக கடுமையான மழை புயல் இந்த மழை சேதங்கள் இருந்தா கூட ஒரு பாசிட்டிவ் நோட்டா நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஆனா திடீர்னு நேற்று பெஞ்ச மழையில மக்கள் வந்து ஒரு மீண்டும் ஒரு பொருளி அல்லது ஒரு பீதிக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த மழையோட அடர்த்தி வந்து அவங்களை அச்சுறுத்திருக்கிறது. 2015 மாதிரியான மழையோ இது அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு வானிலை ஆய்வாளரா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வருவீங்க? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து அந்த புள்ளியியலுக்காக அக்டோபர் 1 டிசம்பர் 31 ஐஎம்டி வச்சிருக்கிறாங்க இந்திய வானிலைத்துறை. அதாவது இது வந்து அக்டோபர் 1 31 வரைக்குங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் தென்மேற்கு பருவமழையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க புள்ளியியலுக்காக வந்து ஜனவரி ஜூன் 1 அக்டோபர் செப்டம்பர் 31 வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் யூஸுக்காக, அதாவது இப்போ நம்ம ஒரு ஒரு வருஷமும் வந்து வடகிழக்கு பருவமழை 21 துவங்கிச்சா இல்லை 22 துவங்கிச்சா 22 துவங்கிறது எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. அதுக்காக வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக அக்டோபர் 1 டிசம்பர் 31 சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை பரவலாக அக்டோபர் 3 வாரம் இல்லை அக்டோபர் கடைசியில் தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையானது விடை பெற்று அந்த விடை பெறும் நேர வெப்பசலன மழை உட்புற பகுதியில் பெய்யும், 3 வாரத்தில் நமக்கு பருவமழை துவங்கும். இதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா லானினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. அதாவது பசிபிக் பெருங்கடல் சராசரி வெப்பத்தை விட ஒரு 1.5 டிகிரி குறைந்து காணப்பட்டது. இப்போ நீங்கள் 2015 பார்த்தீங்கன்னா அது எல்னினோ ஆண்டு. பசிபிக் பெருங்கடல் வந்து சராசரியோட கிட்டத்தட்ட 2 டிகிரி உயர்ந்து காணப்பட்டது. இது வந்து சராசரியோட ஒரு 1 டிகிரி குறைந்து காணப்படுகிறது. இப்போ இந்த லானினா ஆண்டோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தென்மேற்கு பருவமழையை வந்து விடைபெறுவதற்கு தாமதமாகும். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை வருவதற்கும் தாமதமாகும், வடகிழக்கு பருவமழை விடை பெறுவதற்கும் தாமதமாகும். ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி. ஒன்று வந்து டிலே ஆச்சுன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்துப்போம்ல, முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயின் லேட்டாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் ஸ்லோ ஆகிறாக நம்ம ட்ரெயினும் லேட்டாக தான் போகும். அந்த மாதிரி தான் அது. ஸோ நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த தென்மேற்கு பருவமழைங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்லோவாக போகுது, அதனால் வடகிழக்கு பருவமழையும் ஸ்லோ ஆகுது. அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஜனவரியில் வந்த மழைங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சி தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இப்போ நீங்க தானே புயல் எடுத்துக்கோங்களேன். தானே புயல் வந்து டிசம்பர் கடைசியில் பாண்டிச்சேரி வந்துச்சு. டிசம்பர் கடைசியில் அவ்வளோ கடைசியில் கிட்டத்தட்ட நியூ இயருக்கு ஒரு 2 முன்னாடி வந்து ஒரு புயல் வருமா அப்படின்னா வந்து லானின ஆண்டில் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு சாத்தியம் எப்பயுமே இருக்கு. ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பருவமழை காலம் தாமதமாக துவங்கும், தாமதமாக விடைபெறும். அதுதான் இந்த ஆண்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று சென்னையை பொறுத்த வரைக்கும் மழையின் தாக்கம் ஏன் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வேற ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊடுருவல் இருந்துச்சு. அதாவது நமக்கு சாதாரணமாக பார்த்தோன்னா கிழக்கத்திய காற்றிலேருந்து மழை வரும் பருவமழையை பொறுத்த வரைக்கும், வடகிழக்கு பருவமழை வரும். ஆனால் சில சமயங்கள் என்னாகும்னா இந்த மேற்கத்திய கலக்கம்னு சொல்கிற அந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து வரக்கூடிய அந்த மிட் லாட்டிடியூட் ட்ரஃப், அதாவது ஒரு வளிமண்டலத்தில் 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு வந்து கிழக்கத்தி காற்றோட ஊடுருவல் இருந்தது. இந்த ஊடுருவலின் காரணமாக தான் வந்து நமக்கு அதிக மழை நேற்று பெஞ்சது. இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்கால்லையும் அதே மாதிரி பெஞ்சது. ஒரு 4 மணி நேரத்தில் வந்து 12 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி மத்தியானத்துக்குள்ளே வந்து 12 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிது. ஸோ அதுவும் அதே மாதிரி கிழக்கத்திய காற்றின் காரணமாக வந்து ஈரப்பதம் வந்துச்சு, மேற்கத்திய கலக்கத்தின் ஊடுருவல் காரணமா மழை பெய்யும். இது எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படின்னா. ஏன்னா வந்து நேற்று வந்து கேளம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. மீனம்பாக்கத்துல வந்து 11 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு. ஸோ பரவலா சென்னையில நிறைய இடத்துல 11 சென்டிமீட்டர் மழை பெய்யும்.
எவ்வளவு மணி நேரத்தில் அது வந்துச்சு? உங்களுக்கு நேற்று காலையில் 3 மணிலேருந்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் நல்ல 2-3 மணி வரைக்கும் நல்ல மழை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக மழை இல்லை, ஆக்சுவலாக கொஞ்சம் இருந்து சேர்த்தவரை. பட் இதில் வந்து ஹையஸ்டாக அந்த 12 மணி நேரம் பீரியடில் தான் எல்லாமே பெஞ்சுது. ஒரு 12 கூட சொல்ல முடியாது, காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஆரம்பித்து மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் தான் இந்த அதீத மழை பெஞ்ச டைம்னு சொல்லலாம் நம்ம. சார், இந்த மழை இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? அடுத்து இந்த என்ஜிஓ அப்படின்னு ஒரு டேம் பயன்படுத்துறீங்க, அது என்னன்னு புரியல. என்ஜிஓனா என்ன? நிறைய மேகங்கள் வர்ற மாதிரி படங்கள்லாம் போட்டு மிரட்டுறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு புரியல. இல்லை இல்லை, அதாவது இப்போ நான் வந்து என்ஜிஓ இல்லை ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேவ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறது ஏன் அப்படின்னா, வந்து ஒரு சாதாரண இவங்களுக்கும் வந்து ஏன் வருதுங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த கேள்வியின் மூலம் தான் நம்ம அறிவு வளருமே தவிர, அந்த கியூரியாசிட்டின்னு சொல்கிற பார்த்திங்களா, அந்த கேள்வி இல்லாமல் நம்ம அறிவு வளர்த்துக்க முடியாது. அதுக்காக தான் வந்து அதை ரெகுலராக நான் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணுறது. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்க என்னன்னு கேட்பாங்க, என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த எம்ஜிஓங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலைவுன்னு சொல்லலாம் நம்ம. இது வந்து மேற்கிலிருந்து கிழக்காக பூமியை சுற்றுற ஒரு அலைவு. ஸோ என்ன ஆகுனா வந்து இப்போ வெஸ்ட் பசிபிக், அதாவது மேற்கு பசிபிக் பெருங்கடல் இருந்துச்சுன்னா அங்கேருந்து அட்லாண்டிக் போகும், அட்லாண்டிக்லேருந்து ஆப்ரிக்கா, ஆப்ரிக்காலேருந்து நமக்கு அரபிக்கடலுக்கு வந்து, அரபிக்கடலேருந்து பே ஆஃப் பெங்கால் சைடு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து இதன் தாக்கம் எப்படின்னா, இதில் இன்னொரு ஒரு வேற ஒரு இது இருக்குது. அதாவது என்னென்னா நம்ம ஐடி சீசன் சொல்லுவோம், அதாவது வெப்பமண்டல காற்று குவிதல் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து தான் வந்து பருவமழையோட இன்ஜின்னே சொல்லலாம் நம்ம. இது வந்து சூரியனை பின்தொடர்ந்து போகும். ஸோ நமக்கு உத்தராயணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தை மாதத்துலேருந்து அந்த பீரியடில் சூரியனோட குத்துக்கதிர் வந்து வட துருவத்துக்கு நோக்கி வருது, அதுதான் நம்ம உத்தராயணம் சொல்கிறோம். ஸோ இந்த சூரியனோட குத்துக்கதிரை பின்தொடர்ந்து இந்த காற்று குவிதல் பகுதி வரும். ஸோ அதோட தாக்கம் தான் அவங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஜூன்ல தொடங்கி அக்டோபர் வரைக்கும் இருக்குது. இது திரும்பவும் தட்சிணாயனங்கிற அந்த சமயத்தில் வந்து குத்துக்கதிர் தென் துருவம் போகும்போது பின்தொடர்ந்து போகிற அந்த காற்று குவிதல் நமக்கு வடகிழக்கு பருவமழையாக வருது. அதனால தான் வந்து அதை வடகிழக்குன்னு சொல்கிறோமே தவிர வெறும் கிழக்குன்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா வந்து அது வடக்கிலிருந்து ரிட்ரீட்டிங் மான்சூன் இங்கிலீஷில் சொல்கிறோம், பின்னோக்கி செல்லும் ஒரு பருவமழையை தான் அது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த என்ஜிஓ வந்து இந்த காற்று குவிதல் பகுதி எங்கே இருக்கோ அதோட தாக்கத்தை அதிகரிக்கும். அந்த காற்று குவிதல் பகுதியே வந்து நல்ல மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த என்ஜிஓ அலைவு வந்து கூட வரும்போது இன்னும் அதிகமாக நல்ல மழை பொழிவு கொடுக்கும். சில சமயங்களில் இந்த என்ஜிஓட பலனை வந்து நம்ம புயலில் பார்க்கலாம். ஒரு 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 லோ ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த லோ ப்ரெஷரை இன்னும் நல்லா வலு சேர்த்து புயலாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த என்ஜிஓட இந்த அலைவோட தன்மைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஜூன்ல ஏப்ரல் மேலேருந்து டிசம்பர் வரைக்கும் வட துருவத்தில் அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தென் துருவத்தில் அதோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். இப்போ இருக்கிற சினாரியோ வந்து இவ்வளவு நீடிக்கும் சார், இதுல எதுவும் பெரிய ஆபத்து இருக்குதா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நல்ல செய்து? அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து ஓரளவுக்கு மழை கொஞ்சம் குறைஞ்சிரும், ஒரு 2 நாளைக்கு குறைஞ்சிருக்கும். வார இறுதியில் திரும்பவும் மழை வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் இது எதிர்பார்க்காத ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ போன வாரம் இந்த வாரம் பெய்கிற மழையும் சரி, அடுத்த வாரம் பெய்யக்கூடிய மழையும் வந்து நீண்ட கால வானிலை படிவங்கள் கோடிட்டு காட்டி கொண்டே இருந்தன. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் முன்னாடிலேருந்து காட்டிட்டு இருந்துச்சு. அதனால வந்து எதிர்பாராத நிகழ்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க சென்னையில் மழைதான் தொடர்ந்து பார்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆமா, எதிர்பாராத நிகழ்வு. ஏன்னா வந்து ஜனவரியில மழை இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்ததுதான். ஒரே ஒரு இது என்னன்னா வந்து இப்போ பொங்கல் கிட்ட வர்றதுனால அறுவடைக்கு நிறைய இடத்துல இந்த மழையோட பாதிப்பு இருக்கு. அது ஒன்று வந்து எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா வந்து நம்ம வந்து மழையை நிறுத்த முடியாது. மழை வரும்னு சொல்ல முடியும், சில இந்தந்த நாள் வரும்னு சொல்ல முடியும். சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அறுவடைகளை கொஞ்சம் மாற்றி சிலர் அதை செய்ய முடிஞ்சிருக்கு செஞ்சுருக்காங்க. பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு வருத்தம் வந்து கண்டிப்பாக என் ஆழ் மனசில் இருக்கும். என்னடா அது, நம்ம வந்து எதிர்பார்த்தது சொன்னது, பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் ஒரு கையை கட்டி இருக்கிற நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொங்கலுக்கு அப்புறம் மழை முற்றிலும் ஓரளவுக்கு குறைந்து விடுங்கிறது என் நம்பிக்கை. அதுக்கப்புறம் பெருசாக மழை நிகழ்வு இருக்காது அப்படிங்கிறது என் நம்பிக்கை. அடுத்த ஒரு வாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் கடலோரம், சென்னை, தென் தமிழகம், அப்புறம் மலை பகுதிகளில் எங்கே எந்த ரேட்டில் எப்பப்போ அதிகமாக இருக்கும்?
அதாவது ஒரு 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த 9, 10, 11 இந்த 3 நாள் வந்து ஓரளவுக்கு கடலோர பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்து டெல்டாவில் ஓரளவுக்கு திரும்பவும் நல்ல மழை நிகழ்வு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இந்த வால்பாறை, கொடைக்கானல், ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த வாத்ரா மலை பகுதிகளுக்கு, அதாவது கிழக்கு சரிவுகள், மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவுகளில் இந்த மாதிரி இடத்துல வந்து ஓரளவுக்கு சில சமயத்தில் நல்ல மழை இருக்கும். அதை 8, 9 அந்த 10, 11 தேதியில் ஏன்னா வந்து இந்த மழை மேகங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை இடிக்கும் போது அதுக்கு மேலே போக முடியாது, அதனால அந்த இடத்துல கனமழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. சென்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து குறைஞ்ச மேலே ஓரளவுக்கு குறைஞ்சிரும், வெள்ளி சனிக்கு அப்புறம் திரும்பவும் இருக்கும். பட் வரப்போற மழை நிகழ்வு வந்து இந்த அளவுக்கு பெரிய மழை நிகழ்வாக இருக்காதுங்கிறது ஒரு நம்பிக்கை. பொங்கல்லேருந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும், நம் மழையை பற்றிய பயம் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப நன்றி சார், புத்தாண்டு பொங்கல் நன்றி.